இசைஞானி இளையராஜாவிற்கும் பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகத்திற்கும் இடையே நடந்து வந்த பனிப்போர் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. காவல்துறை கதவை இளையராஜா தரப்பு தட்டியிருக்கிறது. அவரது பொருட்கள் உடைக்கப்பட்டு அவரது ஸ்கிரிப்ட் திருடப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக பகீர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? இளையராஜாவின் இசையடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ. கடந்த 40 ஆண்டுகளாக இங்கிருந்துதான் இளையராஜா திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். தற்போது வரை இளையராஜா அந்த ஸ்டுடியோவை தான் பயன்படுத்தி வந்தார். உரிமையாளர் எல்வி பிரசாத்தின் வாரிசுகள் தலையெடுத்த பிறகு ஸ்டுடியோவில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தனர். தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பிற்காக பல்வேறு அரங்குகளை அமைத்தனர். இளையராஜாவிற்கு வழங்கப்பட்ட ஸ்டுடியோவை எடுத்துவிட்டு மாற்று அரங்குகள் அமைக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் பிரசாத் ஸ்டுடியோ ஊழியர்கள் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைக்கும் ரெக்கார்டிங் தியேட்டரில் கம்ப்யூட்டர் டேபிளை வைத்துக் கொண்டு இடையூறு செய்தனர். காவல் நிலையம் சென்ற இந்த விவகாரத்தில் இயக்குநர் பாரதி ராஜா உட்பட பலரும் இளையராஜாவுக்கு ஆதரவாக கை கொடுத்தனர். இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்றது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோ இடையே ஆன விவகாரத்தை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர் சாய் பிரசாத் மீது இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தன்னுடைய ஸ்டுடியோவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தன்னுடைய பொருட்களை அகற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இசை குறிப்புகள், பல இசை கருவிகள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தியும் திருடிவிட்டதாகவும் கூறியுள்ளார். திருடிய பொருட்களை சாய் பிரசாதும் அவருடைய ஆதரவாளர்களும் கள்ளச்சந்தையில் விற்றதாக தான் கேள்விப்பட்டதாக இளையராஜா புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நிலையிலும் தன்னுடைய அறையில் பல விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள இளையராஜா இந்த வழக்கில் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். உயர் ரக ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், மிகுந்த விலை மதிப்புடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசையமைப்பு கருவிகள் எல்லாமே இருக்கின்றன. இவை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் இவைகள் கள்ள சந்தையில் விற்கப்படுகிறது என்று தகவல் வந்த காரணத்தால், அதைவிட முக்கியமாக திரு இளையராஜா அவர்களின் கைப்பட எழுதிய அந்த கம்போசிங் நோட்ஸ், அவை எல்லாமே கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்றன என்ற ஒரு தகவல் வந்ததால் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த புகாரில் சொல்லியிருக்கிறோம். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு இதை பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவுக்கும் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளருக்கும் இடையிலான பனிப்போர் மீண்டும் காவல் நிலையம் புகார் என தொடங்கியுள்ளது. இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படுமா, பனிப்போர் முடிவுக்கு வருமா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.